வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்னஸ் பாஸ். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது வீட்டிலேருந்துட்டே பண்ணக்கூடிய ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான வீ தான் இது. இந்த தொழில் நீங்கள் வீட்டிலேருந்துட்டே கூட பண்ண முடியுங்க. ஸோ இது மூலமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும். அது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூஸ் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செப்டிக் டேங்க் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம ஒழுங்காக ஒரு நல்ல பிளானில் நம்ம கட்டாமல் இருக்கிறதுனால இது மூலமாக வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இந்த பிரிஸ்டினோப்யூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதாவது இந்த பவுடரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, செப்டிக் டேங்க்கை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது மூலமாக. நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணாலே போதுங்க. நீங்கள் செப்டிக் டேங்க்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஸோ இதுவே உங்களுக்கு எல்லா வேலையுமே வந்து பண்ணி கொடுக்கும். இந்த பிரிஸ்டினோப்யூர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செப்டிக் டேங்க்கில் இருக்கிற கெட்ட பாக்டீரியா வந்து அழிச்சிட்டு நல்ல பாக்டீரியாவாக மாற்றி கொடுக்குது. அது மட்டுமே இல்லாமல் அங்கே தேங்கி இருக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உரமான தண்ணி தான் உங்களுக்கு மாற்றி கொடுக்குது. ஸோ அதை நம்ம தோட்டத்துக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுலேயே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது இது மூலமாக. இப்போ நீங்கள் இந்த தொழிலை எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் மொத்த விலைக்கு இந்த பிரிஸ்டினோப்யூர் பவுடர் வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க. ஐ மீன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் பண்ணலாம், இல்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படினாலும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பிஸ்னஸ் பிளான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தான் இது. ஸோ எல்லாருமே இது கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செப்டிக் டேக் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து கூப்பிட்டு ஒருத்தர் வந்து கூப்பிட்டு க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நிறைய பெரிய செலவாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தீர்வாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிஸ்டினோப்யூர் வந்து கண்டிப்பாகவே செயல்படும். நீங்கள் செப்டிக் டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த பவுடரை வந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்கும். அதாவது அந்த செப்டிக் டேங்க்கில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சு ஒரு நல்ல பாக்டீரியாவாக மாற்றி, அது மட்டும் இல்லாமல் அந்த இருக்கிற தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூரியாவாக ஒரு வந்து ஒரு நல்ல உரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக வந்து அந்த நீரை வந்து மாற்றி கொடுக்குது. ஸோ அதுவே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நமக்கு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓன் யூஸ் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹோல்சேலாக கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். இந்த கான்செப்டை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதுங்க. கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு பிஸ்னஸ் இருந்ததை கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. இப்போ ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக லட்சக்கணக்கான செப்டிக் டேங்க்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி க்ளீன் பண்ணுறப்ப அவங்க அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கண்டிப்பாக ஒரு பிளேஸில் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்போஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்ட் வந்து கண்டிப்பாக மாசுபடும், சுற்றுச்சூழல் வந்து கண்டிப்பாக மாசுபடும். ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாண்டிச்சேரி சேர்ந்த கம்பெனி வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பிரிஸ்டினோப்யூர் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்புமே வந்து ஏற்படாது. இது மூலமாக நம்ம பூமி மாசுபடுறதுலேருந்து கட்டுப்படுத்த முடியும். இந்த தொழிலை நீங்கள் எப்படி வேணாலும் வந்து பண்ண முடியுங்க. அதாவது நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக மார்க்கெட்டிங் வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க. ஸோ இதில் மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்க ஸ்க்ரீனில், நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான கைடன்ஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க. அவங்களோட அட்ரஸும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இவங்களோட கம்பெனி அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் அங்கேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த டவுட்டாக தான் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே போதுங்க. நீங்கள் வேறு ஒன்றுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. ரொம்பவே வந்து சுலபமான ஒரு ஈஸியான பிஸ்னஸ் இது. கண்டிப்பாக யார் வேணாலும் வீட்டிலேருந்துட்டே பண்ண முடியும். இந்த பிஸ்னஸோட கான்செப்டை உங்களுக்கு இன்னும் ஈஸியான முறையில் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த பிஸ்னஸை பற்றின ஒரு நல்ல ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக. சரியா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கழிவுநீர் சுத்திகரிப்பு. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற ஒரே பெரிய பிரச்சனை கழிவுநீர் தான். இந்த கழிவுநீர்ன்றது ஒரு பிரச்சனையெல்லாம் அது பிரச்சனையாக ஆக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு சின்ன சின்ன எளிய முறைகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் மூணு விதமான கழிவு வருது. அதில் முகமும் ஆபத்தானது, அருவறுப்பானது கழிப்பறையிலிருந்து வரக்கூடிய டாய்லெட் வாட்டர். இதுக்கு ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவை போட்டாச்சுன்னா அது மனித மலத்தெல்லாம் தின்னுட்டு தண்ணி மாத்திரம்தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எதெல்லாம் பண்ணக்கூடாது அதை பண்ணுறோம். ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறோம். ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறது வந்து விஷ வாயுக்களை ஏற்படுத்தி மனித உயிர்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை உள்ளது. அதை பண்ணுறமே தவிர இதுக்கு உன்னான பாக்டீரியாவை போட்டுட்டு நீங்கள் எலுமிச்சம்பழம் சாத்துக்குடி தொல்லாம் போட்டு தேய்ச்சிங்கன்னா டாய்லெட்டும் பக்காவாக இருக்கும், நுண்ணுயிர் பெருக்கமும் இருக்காது, விஷக்கிருமிகள் உருவாத்தியும் அதை தடுத்துடும். இப்போ வந்து செப்டி டேங்க் மேலே தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன், பார்க்கில் உட்காந்துருக்குற மாதிரி. எங்கன்னா செப்டி டேங்க் கிட்டே போய் இது மாதிரி உட்கார முடியுமா? ரெண்டாவது இப்போ செப்டி டேங்கை திறக்கிறேன். செப்டிக் டேங்க் திறந்தாக்கா பக்கத்தில் யாருனா நிற்க முடியுமா? அதுலேருந்து அதிகமாக வரக்கூடிய பூச்சியான கர்ப்பாம்பூச்சி இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்க்க போகிறீங்க.
இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு அரிசி கழுவின தண்ணி மாதிரி இருக்குது. இன்னும் அழுத்தி நான் தேய்க்கிறேன், அடியில் பாருங்கள் சுத்தமான தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட இந்த தண்ணி என்ன பண்ணுறோம், இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், செடிக்கு ஊற்றுறோம். இது வந்து உரமான தண்ணி. இதில் வந்து மனித யூரினில் இருக்கிற யூரியா மாத்திரம்தான் இருக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக டிடி காக்ஷன் மாதிரி இருக்கும், செப்டிடாங்கில் இருக்கிற தண்ணி. இது பாருங்கள் தெளிவாக இருக்குது. இதில் உணர்ற விஷயம் என்னென்னா, இதில் யூரியனில் இருக்கிற யூரியா இருக்குது. இதில் போட்டிருக்கிற பாக்டீரியா நான் போட்டு 10 வருஷம் ஆகுது. ஒரு முறை தான் நீங்கள் பாக்டீரியாவை இதில் பயன்படுத்தணும். ஆனால் காலகாலத்துக்கு இந்த ஒர்க் பண்ணோம். அதுக்கு தான் கிளீனிங்க்கு நீங்கள் வந்து எலுமிச்சம்பழந்தோல், சாத்துக்குடி தோலெல்லாம் காய வச்சு பொடியாக்கி பயன்படுத்திக்கலாம். பச்சையாக எலுமிச்சங்காய் அதெல்லாம் கிடைக்கிறவங்க வந்து அந்த மிக்சியில் போட்டு சட்னி மாதிரி அரைச்சி அந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திங்கன்னா டாய்லெட்டும் நல்லாயிருக்கும், மனித வளமும் நல்லாயிருக்கும். இதில் வந்து தீமை செய்ய விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எதுவும் இருக்காது. இந்த இவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும்னாக்கா நம்ம நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது, அது மாத்திரம் இல்லை இந்த உலகத்துக்கே நல்லது. ஏன்னா தண்ணி உரம் ரெண்டுமே பற்றாக்குறை விவசாயத்தில் இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றியாச்சுன்னா நீங்கள் உரமும் போட வேணாம், தண்ணிக்கு தண்ணியும் ஆச்சு, உரத்துக்கு உரமும் ஆச்சு, ஒரே கல்லில் ரெண்டு மாங்கன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி தான். உங்கள் வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கில் துர்நாற்றம் வீசுகிறதா? நிலத்தடி நீர் மாசு அடைய நீங்களும் ஒரு காரணம் என்று அறிவீர்களா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு, அறிமுகம் பிரிஸ்டினோ பியூர் தி பயோ கிளீனர். செப்டிக் டேங்கை சுத்தம் செய்வதற்கு என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரிஸ்டினோ பியூரில் அளவில்லா ஏரோபிக் பாக்டீரியா நிறைந்துள்ளதால் உங்கள் செப்டிக் டேங்கில் படிந்துள்ள அனைத்து திடக் கழிவுகளையும் பாக்டீரியாக்கள் தன்னுள் ஜீரணித்து அதனை சுத்தமான தண்ணீராக மாற்றுகிறது. திடக் கழிவுகள் அகற்றப்பெற்ற செப்டிக் நீரில் யூரியா நிறைந்துள்ளதால் நீங்கள் அந்த தண்ணீரை உங்கள் தோட்டத்திற்கு உரமாக பயன்படுத்த முடியும். ஒரு முறை உபயோகித்து பணத்தை சேமித்து செப்டிக் டேங்கை சுத்தம் செய்வதில் இருந்து விடுதலை பெறுங்கள். Now available on Amazon. Thank you.